அதாவது நாங்கள் வந்து ஒரு கொரோனா பேரிடர் காலத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய இரண்டாம் அலை போய் இருக்கும் பொழுது ஒரு 2020 மேட்ச் பார்க்குறக்கு வேற எங்கேயும் போய் உட்கார்ல. ஒரு அதுவும் அரசு வந்து தெளிவாக யாருமே போகக்கூடாதுன்னு சொன்னப்ப அவர் அங்கே போனது எம்பியாக போகல, அவருடைய வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமை வச்சுருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் போனார். அதனால் அவங்க பேசும் பொழுது தரம் தெரிந்து பேச வேண்டும். நாம் எந்த வாழ்க்கையில் எப்படி வந்திருக்கோம், நல்ல விவசாயி, விவசாய குடும்பத்தில் பிறந்து மக்களுக்காக நிற்கிறோம், காவேரியினுடைய வழி எங்களுக்கு தெரியும், அதற்காக ஒரு நாள் உண்ணாவிரதம் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு செல்வ சீமந்த குடும்பத்தில் பிறந்து ஏசி ரூம்லேயே வாழ்க்கையை வாழ்ந்து மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்துவிட்டு அதனால் வார்த்தையை பேசும் பொழுது எப்போவுமே ஒரு தரம் தெரிந்து பேச வேண்டும். அரசியல் எல்லாருமே எல்லாத்தையும் விமர்சிக்கலாம், உண்மைதான், தவறு கிடையாது. பட் என்ன வார்த்தையை பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம்னு தெரிஞ்சிருக்கணும். அதற்குத்தான் நானும் கடுமையாக ஒரு விமர்சனத்தை திரும்ப பதில் விமர்சனமாக வைத்தேன். என்னவென்றால், அப்படி நீங்கள் 2020 மேட்ச் பார்க்குறீங்க, கார்பரேட் கம்பெனி நடத்துகிறீங்க, உங்கள் கம்பெனியே வந்து கர்நாடகாவில் மிகப்பெரிய கம்பெனியாக கார்பரேட் கம்பெனியாக அங்கே இருக்குது, உங்கள் டெலிவிஷன் நிறுவனமே, அதை யாரும் குறை சொல்லலை, இருக்கட்டும், எல்லா மக்களும் ஒன்று தான் இருக்கட்டும். ஆனால் எதற்காக சூழ்ச்சி செய்து இத்தனை காலமாக மக்களை பிரித்தால்? நாம் வந்து கர்நாடக அரசு சொல்கின்ற விஷயத்தை எதிர்த்து நாம் வந்து போராட்டம் பண்ணோம், அரசு கைவிடணும். அங்கே காங்கிரஸ் சொல்கிறாங்க, ஜேடிஎஸ் சொல்கிறாங்க, பிஜேபியும் சொல்கிறாங்க, எல்லாரும் ஒரு நிலைப்பாடாக எடுத்து நாங்கள் வந்து எந்த காரணத்திற்கும் வந்து அணையை கட்டுவோம்னு சொல்லும் பொழுது நாம் வந்து சட்டப்பூர்வமாக நம்ம கேட்குறோம். இந்த இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956 படி டேம் கட்டுவதற்கு அங்கே அதிகாரம் கிடையாது. அது ரொம்ப தெளிவாக இருக்குது. வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்டர் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, கட்ட முடியாது. நம்ம நிலைப்பாடு அரசாக வந்து எதிர்கட்சிகளும் சேர்ந்து நீங்கள் அதை சொல்லாதீங்க, ஏனென்றால் நீங்கள் வந்து சட்டத்தை மீறி சொல்கிறீங்க அப்படிங்கிறது. கர்நாடக மக்களுக்கும் நமக்கு என்னது, நாம் அரசு சொல்கிறத கேட்கணும். அதை வந்து தயாநிதி மாறன் அவங்க புரிஞ்சுக்கணும். இதை ஆக்கப்பூர்வமான முறையில் தீர்த்ததே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் 2018 முதன் முதலாக சுப்ரீம் கோர்ட் அவர்கள் போட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட் படி காவேரிக்கு வந்து ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாடியை கொண்டு வந்து இப்போது பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தண்ணி வந்து தமிழக விவசாயிகள் வந்து மிகப்பெரிய பயனடைஞ்சிருக்காங்க. அதனால் பேசுவது எளிது. திரும்ப நாமளும் ஒன்றொன்னா கேள்வி கேட்க ஆரம்பித்தோம்னா அரசியல் நல்லா இருக்காது. தயாநிதி மாறன் அவர்களுக்கு வந்து வாய் கட்டுப்பாடு முக்கியம். பேசுவது ஆதாரபூர்வமாக பேசட்டும், நாங்கள் யாரையும் எப்போதும் குறை சொல்லவில்லை. பட் குறை சொல்லும் பொழுது வார்த்தைகள் அளந்து எப்பவுமே பேசணும். ஏனென்றால் நாங்கள் கடந்து வந்த பாதை வேறு, அதனால் சும்மா வந்து டெஸ்ட் பண்ணி பரிசு பண்ணியெல்லாம் பார்க்கக்கூடாது. எங்களோட அரசியல் வேறு மாதிரி கூற விரும்பவில்லை. பாரதிய ஜனதா கட்சியாக நாங்கள் அங்கே சென்றிருந்தோம். காலையில் நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்களை வரவேற்பது முதல் கொண்டு சாயங்காலம் நம்முடைய சட்டப்பேரவை 100 வருடங்கள் பூர்த்தி செய்திருக்கிறது. 1921 லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆரம்பித்து அது பிரிட்டிஷ் நம்ம கொடுத்த கொஞ்சூண்டு அந்த சுயாட்சியை பயன்படுத்தி கொண்டு 1919 நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தாங்க. அப்புறம் 1935 ஒரு பெரிய அதிகாரம் கொடுத்தாங்க. அனைத்தையும் நம்ம தமிழக சட்டமன்றம் கடந்து வந்து இன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறையா சட்டமன்றத்திலும் வந்து ஒரு உதாரணமாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நம்முடைய சட்டமன்றத்தில் முக்கியமான தலைவர்கள் எல்லாத்துக்குமே உருவப்படமிருக்கிறது. ஆரம்ப கால திருவள்ளுவர் ஆரம்பித்து ஒரு ஒரு தலைவராக நீங்கள் வந்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் உட்பட நம்முடைய அம்மையார் செல்வி ஜெயலலிதா மேடம் அவர்கள் உட்பட இப்போது கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கும் அங்கே உருவப்படம் வச்சுருக்கிறாங்க. அதை கூட வரவேற்கிறோம். ஏனென்றால் தமிழினத்துக்காக பாடுபட்ட தலைவர்களை வந்து கௌரவம் செலுத்தணும். அரசியல் வேறுபாடுகள் வேறு வேறு இடத்த கொள்கைகள் சிலதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதை வந்து மக்கள் மன்றத்தில் நம்ம கொண்டு போகிறோம். அதை வந்து நாங்கள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு விழாவை வந்து நாங்கள் எங்களுடைய கட்சி சார்பாக சென்று அட்டன் செஞ்சது மட்டுமல்ல வெளியே வந்து பத்திரிகை நண்பர்கள்ட்டையும் பேசணும், சில தலைவர்களுக்கும் வாழ்த்து சொன்னோம். ஊரிலே காலை 9 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரை உண்ணாவிரத அறப்போராட்டம் அங்கே நடக்கிறது. நாங்கள் எல்லாருமே நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எல்லாமே அங்கே பங்கு பெறுறோம். ஏற்கனவே சொன்னது போல் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நண்பர்களுக்கு நாங்கள் தோளோடு தோல் நிற்போம் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கிறோம். அந்த போராட்டத்தின் மூலமாக எங்களுடைய அறப்போராட்டம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் எதிர்த்து, யாரெல்லாம் வந்து நாங்கள் டேம் கட்டுவோன்னு சொல்லி சொன்னாங்க, சிதராமையா அவங்க சொல்கிறாங்க, டிகே சிவகுமார் அவங்க சொல்கிறாங்க, ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஜேடிஎஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது அறப்போராட்டம், நாங்கள் வலியுறுத்துகின்றோம், சட்டத்தின்படி போவோம். 1956 சட்டம் ரொம்ப தெளிவாக இருக்குது, இதை யாரையும் எதிர்த்து கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலையும் தமிழர்கள் நிறையா இருக்கிறாங்க, இங்கேயே ஓட்டு போடக்கூடிய தமிழர்கள் பெங்களூரில் இருக்கிறாங்க, இங்கேயும் கர்நாடிகாஸ் இருக்கிறாங்க. அதனால் இதற்கு முன்னாடி சும்மா எதோ பேசி ரெண்டு மாநிலத்துக்கிடையில் பகை அப்படின்னு கொண்டு வரதை விட அறப்போராட்டமாக வலியுறுத்தும் பொழுது கண்டிப்பாக கர்நாடக அரசும் அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும்
நாம் சொல்லுகின்ற விஷயத்தை பார்ப்பார்கள் கேட்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதையும் தாண்டி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, எந்த காரணத்துக்கும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதை வந்து டேம் கட்டுறதுக்கு அனுமதிக்க மாட்டார். ஏன்னா வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, சட்டமும் மிக தெளிவாக இருக்கு. நன்றிங்க. நிறையா பேசியிருக்கோம். ஒரு 6 மாத காலம் வரை ஒரு அரசுக்கு வந்து இந்த நேரம் கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய கருத்து மட்டுமல்ல, தமிழகத்திலே ஒரு அரசியல் நாகரிகம் அது. இருந்தாலும் கூட அவர்கள் தவறு செய்யும் பொழுதெல்லாம் நாங்கள் தட்டி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உதாரணத்துக்கு நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் வந்து மீனவர் போராட்டமெல்லாம் பண்ணிட்டீங்க, எதுக்கு பண்ணுனீங்க, 6 மாதம் பொறுத்திருக்கலாம் அப்படின்னு. பட் அதெல்லாம் டைம் ஸ்பெசிஃபிக் அனௌன்ஸ்மெண்ட். அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் கிளியராக சொல்லியிருந்தாங்க, கடலுக்கு வந்து செல்வதற்கு தடை இருக்கும் பொழுது 5000-8000 கொடுப்போம். பட் அந்த காலம் முடிஞ்சு 2 மாதம் முடிஞ்சு மீனவர்கள் மறுபடியும் கடலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போன்ற சில விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது, ஏற்கனவே நான் சொன்னது போல், முழுமையாக ஒன்றையும் கூட நிறைவேற்றவில்லை. அதையெல்லாம் நாம் தட்டி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பட் இருந்தாலும் கூட இந்த அரசுக்கு மதிப்பீடு கொடுக்க வேண்டும் என்றால் முழுமையாக 6 மாத காலத்திற்கு அவர்கள் நேரம் வலியுறுத்துவது மட்டுமல்லங்கன்னா, நிச்சயமாக அதை செய்வதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுப்போம். அரசுக்கு பெட்டிஷன் மூலமாக கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் பேசுவது மூலமாக மட்டும் இல்லாமல், இந்த கோட்டை கூட பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஏ அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, கொஞ்சம் சேதமடைந்திருக்கிறது. அடுத்த வாரம் நாங்கள் டெல்லி செல்ல இருக்கின்றோம். நம்முடைய அமைச்சரவரிடம் சென்று இதில் கோரிக்கையாக கொடுத்து, சரித்திர நாயகர்கள் எல்லாம் வாழ்ந்த இடத்த வந்து நம்ம பத்திரமாக பாதுகாத்து வைக்கணும், இளைய சமுதாயத்துக்கு அதை பற்றி தெரியணும். ஸோ நிச்சயமாக அதை செய்யணும். எல்லாரும் பேசுகிறக்கோ நம்ம ரியாக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. அவர்கள் வந்து அரசியல் ரீதியான அந்த பேச்சை வச்சிருக்கிறாங்க. இப்போ நாம் எப்போது பேசணுமோ அப்போ பேசுகிறோம், எப்போ செயலில் வேலையை காட்டணுமோ அப்போ செயலில் வேலையை காட்டணும். ஓகே.